மேடையில் இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஆட்கள், சந்தோஷமா இருக்காங்க. பசுமை கடற்கள் வாழ்க்கையை சாதிச்சவங்க யோசிக்கிறீங்க. அவங்களை சுட்டு தனியாக கூப்பிட்டு இந்த பிரச்சனை என்னங்க விசாரித்தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் நான் ரூம் போட்டு அழுதாங்க, எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஒருத்தருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது உலகத்தில், அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த உலகத்தை பற்றியும் நம்ம வாழ்கிற தமிழை பற்றியும் மற்றவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இந்த விழாக்கள்லாம் அமைச்சு மற்றவங்களை மகிழ்விக்க மட்டுமே நேரம் ஒதுக்கி பணம் ஒதுக்கி மனசு ஒதுக்கிற நல்ல இடங்களுக்கு உடல் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படின்னா ஆட்கள் ரொம்ப கம்மி, அவங்க பிரச்சனைகளுக்கு தேவையாளருக்கு பார்க்க போதுதான் மெனக்கிறாரு. மெனக்கிறதுன்னு சொல்லுவாங்க, மெனக்கிட்டு அவங்க போட மாட்டீங்களா? பொண்ணு சொல்லக்கூடாதா? மெனக்கிட்டு செய்யணுமா? சொல்லிட்டு மெனக்கிறது தான் ஒரு வெற்றிக்கு அடிப்படை. ஒருத்தன் மெனக்கெட்டு ஒரு வேலையை பண்ணால் அவன் நிச்சயமாக வெயில் பண்ணுறது. சபையில் இருக்கா அதான் இருக்கிற அமைச்சரை பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ராசியான அமைச்சர் நான் பார்க்கவில்லை. பேர் வச்சிருக்காங்க அவரோட ஆழ்த்து பேச பேசி எடுத்து பாண்டியும் பேசிக்கிறார். பாண்டிய அப்படின்னா ஒரு மனசார சொன்னார் இதே மேடை மேடையில் முதல் முதல் என்ன டாக்டர் பாண்டியாயை கூப்பிட்டவர் அவர் தான் நடந்துருச்சு. அதை பண்ணம் கொடுத்துட்டாரு. இங்கே வேந்தர் இருக்கு பேசாரு, இங்கே வேந்தர் சாட்சி, இப்போ அவர் இருக்கு இன்னும் சாட்சி என்று பல்கலைக்கழகத்தில் கெஸ்ட் லெக்சர் பாண்டியாயர் போகிறாரு. அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, என்ன கூட சந்தோஷப்படுவாங்க. ஒரு பரவாயில்லப்பா இந்த மாதிரி நல்ல மக்கள் ஆகட்டும். ஆதரவு சார் கொடுத்தோம்னா சார்ந்தவர் சகோதரர் குடும்ப உறுப்பினர் இது நாலு தடவை அமெரிக்கா பண்ணதில்ல. இப்போது அமெரிக்கா எனக்கு தூரமாக தெரியல, ஏன்னா டைலி பேசுகிறோம். நைட்டானா பேசுகிறோம், காலையானா பேசுகிறோம். காப்பி சாப்பிட்றீங்களா? சூடாக சாப்பிட்றீங்களா? இங்கே இருந்தாங்க இல்லை சூடாக சாப்பிட்றீங்களா? அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ரொம்ப க்ளோஸாக அவர் ஒன்பதாம் தேதி வெளிநாட்டில் வாழும் தமிழர்களின் தினம், வெளிநாட்டு வாழ்களுடைய வாழ்களுடைய தினம் ஒன்பதாம் தேதி. அதுக்கு தலையங்கம் எடுக்கிறார். ஒரு தலையங்கம் எடுக்கிற அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறார். வளர்ச்சி இப்படிதான் இருக்க வேண்டும், வளர்ந்த பிறகு இப்படிதான் நடக்க வேண்டும்ன்றதுக்கு அவர்கள் தான் உதாரணம். அதுக்கு அவங்க அப்பா வளர்ப்பு. என்னை பற்றி கேட்டால் காலிப்பேட்டா எங்கள் வீட்டில் இருக்க ஒரு புக்கு, ஒரு மூணு புக்கு இருக்கு. பையன் ஒன்று எங்களால் பையனுக்கு போனால் தலைகாணி வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு பெருசு எப்படி எழுதுனாருன்னா செயல் எல்லாம் நேற்று செயலாக ஐபிஎஸ் டிவியில் பகவான் பேசுகிற ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கில் சந்தோஷம் என்ன, மகிழ்ச்சினா என்னன்னா யாராவது சொல்கிறாங்க அது புத்து கவனிச்சு சொல்கிறாரு. செயல் ஒரு வேலையை செய்யணும்ல அப்போ நடக்கிறதுல ஒரு பயம் இல்லைய விஷயம் உடம்புல அதான் சந்தோஷம். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய சம்பாதிச்சிட்டோம் நிறைய அப்படின்னு நிறைய சம்பாதிச்சோம்தான் ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறாங்க, லேட்டாக தரக்கூடாது. பேசாமல் ஒரு கத்தியாக இருக்கிறவங்க தான் பகலெல்லாம் தூக்கிட்டு இருக்கான். என்ன இப்போ வேலையே இல்லை, அப்படியே ரெஸ்டாக இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய பெரிய போலீஸர்லாம் பார்த்தா சீக்கிரமாக இருக்காங்க, முடிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. நான் அமெரிக்கா போனப்போ இந்த வீட்டில் பார்த்துருக்கேன்னா அமெரிக்கா பார்த்தா வேகமாக போயிட்டு போகல. எல்லாம் ரொம்ப மாதிரி எதுக்கு போகிறாங்க, எதுக்கு வராங்க வேகமாக? அது அவங்களுக்கு தெரியல. என்ன வேகமாக போகிறாங்க, டிவியில் போகிறாங்க. சுறுசுறுப்பு காலையில் எழுந்து மிஷின் மாதிரி ஆகிறாங்க. டப்பு 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 டப்புனு ஈகோ கிடையாது. யார்ட்டியும் புருஷன் முட்டாடிக்கிட்டே ஈகோ கிடையாது. புருஷன் இட்லி ஊற்றுனா பொட்டாடி சட்டியாக இருக்காரு. பொட்டாடி ஒரு தோசை போட்டால் புருஷன் சட்டியாக இருக்காரு. எல்லாம் பார்த்ததுன்னு என் வயசு சொல்கிறான், நீங்கள் புருஷன் சட்டியாக கேட்டுக்கலாம். இதுக்கு அமெரிக்கா கூட போனோடனே இல்லை இட்லி சுடிக்கிறதுக்காக இல்லை அவங்க ஹார்ட்வேர் கொடுத்த வைப்பில் என்ன பண்ணுறாங்க, ஹார்ட்வேர் என்ன பண்ணுறாங்க, அவர் பண்ணுறாருன்னா அவர் தலையெழுத்து. மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு போகிறீங்க, கூப்பிட்டு போய் மகிழ்ச்சியாக வச்சுருக்கீங்க. யார் பிரச்சனை இல்லாமல் இல்லை, இருந்தும் எத்தனை தூக்கி ஓரம் வச்சுட்டு
மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக டைம் ஒதுக்கிருக்கீங்கள. எனக்கெல்லாம் இப்போ அடிக்கடி இப்போ யோசிக்கிறேன், என்ன எப்போ பார்த்தா சம்பாதிக்கணும் எழுதணும் இதுலேயே பண்ணுறேன், மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். ஆனால் தொழிலாக தான் பாண்டி வேலையை பார்த்தா யாரும் சிந்திக்க தோணுமான்னா அடி வேலையில் நான் தத்தியா சந்தோஷப்படுத்தணும். சொன்னார் சார், நீங்களாம் தர்மமே பண்ணணும் சார், நீ யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஏகாக்கிறேன். எவ்வளோ பேர் சிரிக்க வைக்கிறீங்க, 6 கோடி பேர் 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிறீங்களே, எவ்வளோ புளி உங்களுக்கு கேட்டார். நான் ஒன்றா அவர்கிட்ட சொன்னேன், 6 கோடி பேரை சிரிக்க வைக்கிறது பெருசாக தெரியா, என் வீட்டில் இருக்கிற 7 பேரை என் தம்பி இருக்காங்கல்ல அவங்க அழ வைக்காமல் பார்த்துருக்கல, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த பணியை சிறமாக திறம்பட செய்கிறாங்க. காவேரி பற்றி சொல்கிறேன், பட்டு தமிழ் ஆற்றல் எல்லாம் அவங்க தெரியும். அதை பற்றி நான் இன்னும் மிகப்படுத்த சொல்லவானா, அவரை பற்றி எல்லாம் தெரியும். அவர் ஒரு நாள் காரில் காட்டும்போது வண்டி ஓட்டிட்டேன், ஃபோன் வருது, அவங்க மகள் பேசுகிறாங்க. என்ன கண்ணே அப்படியே பார்க்குறேன், இல்லைப்பா அப்படியே இருக்கேன் சொல்லுங்கண்ணே. எங்கே இருக்கிற தேதி அமெரிக்காப்பா சொல்லுங்க. அந்த சேலத்து வாடகை அந்த டெலிஃபோன் இருக்குது, அந்த பாசம் அந்த பண்பு அதுதான் இந்த எல்லாரையும் சேர்த்து சந்தோஷம் பாருங்க. ஒரு சிறந்த அப்பா, சிறந்த கணவன், சிறந்த குடும்ப தலைவன். முதல்ல அது இருந்தேன், எங்கள் வேதனை பற்றி நான் சொல்லுவேன். சின்ன வயசுலேயே வேந்தரா இருக்கிறார், சாதாரண விஷயமாக ஒரு பல்கலைக்கழக வேந்தரா இருக்கான். அதுக்கு நிகராக நான் அவரை வந்து எங்கள் வீட்டில் இருக்கும் எல்லாரும் சொல்வேன், சிறந்த குடும்பஸ்தன். ஒரு மேடையில் அவர் உட்காந்துருந்தா அவர் வலது பக்கம் மனைவிருந்தா இடது பக்கம் அம்மா உட்காந்துருப்பாங்க, பின்னாடி இருக்கு மச்சான இருப்பாங்க. இப்படி ஒரு ஆள் பார்க்க முடியா, அப்படி இருக்க விடுவாங்களா? எனக்கு 3 பசங்க பெருமையாக சொல்ல, 3 பசங்க 3 மருமை கூட்டு குடும்பமாக இருக்க, 3 பசங்க ஓகே, 3 பேருக்கு 3 விதமான சம்பளம், 3 விதமான வேலை, 3 மருமை 3 பேருக்கு 3 மருமை. இப்போ நான் குடும்பத்தில் வீட்டில் நீங்கள் என்ன என்ன சாதிச்சுட்டாங்க, நீங்கள் என்ன படம் நல்லா படம் எடுத்தீங்க நல்லா இல்லையா, 3 பையன் 3 மருமகோட ஒரு கூட்டு குடும்பத்து தலைவனாக இருக்கேன், எனக்கு ஆஸ்கரே கொடுக்கலையா, எனக்கு நோபல். இது நான் வந்து அவங்கள தப்பாவோ என்ன ரைட்டாவோ இல்லை என்ன தப்பாவோ அவங்க ரைட்டாக சொல்லுவேன், இயல்பு டைம் ஆயிடுச்சு சாரு. இங்கே வந்தது ஒரு பெரிய விஷயம், சார் பேர் சொன்னோன்னு தெரியும். நான் நேரம் வந்தேன் சார் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் சார், ஏன்னா அவர் பார்த்துட்டு கேட்டேன். எனக்கு உள்ள நான் அப்புறம் போயிட்டேன், போயிட்டு கண்ணாடிலாம் பார்த்தேன், என்ன மாற்றம் இருக்கா, நம்ம இதெல்லாம் வளர்ந்துட்டோமா, மறந்தாலும் ஒன்றும் இல்லை, முடிஞ்சு ஒரு ஷார்ட்டை வச்சோம் சாருக்கு தெரியும். அப்புறம் டக்கு தர்றது நான் மறந்துட்டேன், நீ டெல்லி கத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கீப் அப் பண்ணல, என்னையும் தட்டாக இருந்தால் அற்புதமான மனிதர். இந்த விழாவுக்கு என்னை அழைத்த அத்தனை உள்ளவர்கள் நன்றி, வந்தபோது நன்றி சொல்கிறேன்.